ஒரு கணவனும் மனைவியும் மாலை பொழுதில் நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினர். சற்று நேரத்தில் திடீரென்று இருட்டியதால் இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினர். சில நிமிடங்களில் சட சடவென்று மழையும் சாரலும் வீசத் தொடங்கியது. வேகமாக நடந்து கொண்டிருந்தவர்கள் ஓடத் தொடங்கினார்கள். வழியில் அவர்கள் கடக்க வேண்டிய கயிற்றுப்பாலம் மழை நீரில் அடித்துக் கொண்டு செல்லும் நிலையில் இருப்பதைக் கண்ட கணவன் சீக்கிரவா என்று மனைவியை அழைத்தபடி முதல் ஆளாக வேகமாக ஓடி பாலத்தை கடந்து விடுகிறான். கயிற்று பாலத்தை கணவன் கடந்து முடிக்கும் போதுதான் மனைவி பாலத்தின் நடுவே சென்று கொண்டு தடுமாறிக் கொண்டிருந்தாள். மழைச்சாரலோடு கும்மிருட்டும் சேர்ந்துவிட்ட காரணத்தால் மனைவி எஞ்சுள்ள பாலத்தை கடக்க பயந்தாள். இருட்டில் எதுவுமே தெரியவில்லை. இடையிடையே மின்னல் அடிக்கவே பாலத்தின் எதிர்மனையில் நின்ற கணவனைக் கண்டு கூவி தனக்கு துணைக்கு அழைத்தாள். கணவன் அவளை திரும்பி பார்க்கவும் இல்லை, எந்த பதிலும் கொடுக்கவும் இல்லை, துணைக்கு வரவும் இல்லை. என்ன இந்த மனுஷன்! மனைவி ஆபத்தில் இருக்கும்போது சுயநலத்துடன் கண்டுகொள்ளாமல் காதில் விழாதது போல திரும்பி நிற்கிறார் என்று அவளுக்குள் ஆத்திரமும் அழுகையும் பொங்கிக் கொண்டு வந்தது. வேறு வழியின்றி மிகவும் பயத்துடன் கண்களை மூடிக்கொண்டு கயிற்றுப்பால கைப்பிடியை இறுக பற்றி கொண்டு மெல்ல மெல்ல பாலத்தை கடந்தாள். பாலத்தை கடக்கும்போது இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் தனக்கு உதவிக்கு வராத கணவனை நினைத்து வருந்தினாள். ஒரு வழியாக பாலத்தை கடந்து கரை சேர்கிறாள். கணவனை கோபத்தோடு பார்க்கிறாள். அங்கு கணவன் மலையில் ஒரு பக்கம் அருந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்று பாலத்தை வயிற்றிலே சுற்றி கொண்டு வாயாலும் இரு கையாலும் இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தான். மனைவி கரை சேர்ந்ததை கண்டதும் கயிற்றை விட்டுவிடுகிறான். கயிற்று பாலத்தை மலை நீர் இழுத்துக்கொண்டு ஓடுகிறது. வாழ்க்கையின் சில நேரங்களிலும் நான் உனக்கு பக்கத்துணையாக ஏற்க இயலாது போய்விடலாம். சில பிரச்சனைகளை நீயேதான் சமாளித்து கடக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறான். நீங்கள் இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்றவள் கண்ணீருடன் கணவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறாள். சில சமயம் நிறைய பெண்கள் தன்னுடைய கணவன் தன்னையும் குடும்பத்தையும் கண்டுகொள்ளாதது போல தெரியும். இதனால் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் உருவாகிறது, பெரிதாகிறது. அதற்கு காரணம் புரிதல் இல்லாமைதான். புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் அன்பு கூறுகிறான். தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லை என்றுதானே பரிசுத்த வேதமும் நமக்கு கூறுகிறது.